அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல நாம என்ன பார்க்க போறோம்னா ஜூல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 1840ல் ஜேம்ஸ் பி ஜூல் என்பவர் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணாரு. அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துச்சு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் இல்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு கண்டெய்னர், ஒரு பெடல், அது வந்து ஒரு வெயிட்டோட கனெக்ட் பண்ணியிருந்துச்சு, ஒரு தெர்மோமீட்டர் வெப்பநிலையை நோட் பண்றதுக்காண்டி இருந்துச்சு. அவர் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு என்ன பண்ணார்னா, எப்பெல்லாம் இந்த வெயிட் வந்து கிராவிட்டினால புவியீர்ப்பு விசையால கீழே இறங்குதோ அப்போ எல்லாமே இந்த பெடல் சுத்தும். இந்த பெடல் சுத்துறதுன்னா என்னன்னா, இந்த பெடல் வந்து ஒரு ஒர்க்கு வந்து இந்த லிக்யூட் மேலே பண்ணும், அதை டபுள்யூன்னு சொல்லலாம். அது சுத்தும் போது உராய்வுனால ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும், அதை வெப்பம் சொல்லுவோம். வெப்பம் வந்து உருவாகும். அந்த வெப்பம் உருவாகிறதுனால டெம்பரேச்சர், வெப்பநிலை உயரும். என்ன பண்ணுறோம், எப்பப்போ இந்த வெயிட்டு புவியீர்ப்பு விசையால் கீழே நோக்கி செல்லுதோ அப்போலாம் இந்த பெடல் சுத்தும். பெடல் சுத்துறதுன்னா இந்த பெடல் ஒரு வேலை செய்யுது, அதை டபுள்யூன்னு சொல்லுவாங்க. அந்த பெடல் சுத்துறதுனால உராய்வுனால இந்த ஹீட், வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பம் உருவாகிறதுனால வெப்பநிலை அதிகமாகுது, டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அது அதிகமாகுது. அதை இந்த தெர்மோமீட்டர் வச்சு நோட் பண்ணாங்க. ஜூல் என்பவர் மூன்று விதமான திரவங்களை யூஸ் பண்ணார், மூன்று விதமான லிக்யூட்ஸ், த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணார். ஒன்று ஆயில், நம்ம என்ன சொல்லணும், எண்ணெய். இன்னொன்று வந்து தண்ணீர், மூன்று விதமான திரவங்களை யூஸ் பண்ணாரு. அவர் இதுல உற்று நோக்கினது என்னன்னா, இந்த மூன்று விதமான திரவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரைஸ், ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. இந்த மூணு விதமான திரவங்களுக்கும் மூணு விதமான ஒர்க் தேவைப்பட்டுச்சு, W1, W2, W3. இந்த மூன்று விதமான ஒர்க் தேவைப்பட்டுச்சு. அதுதான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் கவனிச்சார். அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா, இந்த டெம்பரேச்சர், இந்த வெப்பநிலை உயர்ந்த பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூல் பண்ற திரவத்தை இந்த கண்டெய்னருக்குள்ள அனுப்பி இதோட வெப்பத்தை வெளியெடுத்துட்டாரு. அதனால இந்த வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிருச்சு. அப்போ அவர் என்ன யோசித்தாருன்னா, நான் ஒரு ஒர்க் கொடுத்தேன், அந்த ஒர்க்கு ஹீட்டாக மாறி வெப்பமாக மாறி இதோட வெப்பநிலையை உயர்த்துச்சு. இந்த ரெண்டு வேலைக்கும் இடையில, அதாவது நான் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த கூலண்ட், இந்த திரவத்தை உள்ள அனுப்பி இந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இடையில நான் அனுப்பின எனர்ஜி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், நான் இந்த வெயிட் கீழே இறங்கும் போது இந்த பெடலை சுத்தி ஒரு வேலை செஞ்சேன், இந்த பெடலை சுத்தி ஒரு வேலை செஞ்சேன், அப்போ ஒரு ஹீட் வந்து வெப்பம் வந்து உருவாச்சு. அந்த வெப்பம் உருவானனால டெம்பரேச்சர், வெப்பநிலை உயர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இங்கே வந்து ப்ராப்பராக இன்ஸ்டலேட் பண்ணனால ஹீட் வந்து வெளியே போகலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நான் ஒரு கூலண்ட், ஒரு திரவம், அது வந்து இதை வந்து குளிர்விக்கிற திரவத்தை உள்ள அனுப்பி இந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணனால திருப்பியும் பழைய நிலை டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. அவர் என்ன யோசிச்சார்னா, நான் ஒரு எனர்ஜி ஒர்க் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் எங்கே போச்சு இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு இடையில, இந்த ரெண்டு வேலைக்கு இடையில. நான் ஒரு கட்டத்தில் வேலை செஞ்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு கூலண்ட் அனுப்பி இந்த ஹீட்டை ரிமூவ் பண்ண, இதுக்கு இடையில எங்கே போச்சு அப்படி யோசிக்கும் போது ஒரு வார்த்தை வந்துச்சு, இன்டர்னல் எனர்ஜி, அது யூன்னு சொல்லுவாங்க, அந்த டேர்ம் வந்துச்சு. அந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சில விதமான எனர்ஜிகளை பற்றி படிச்சிருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவாங்க, ஒரு பொருள் வந்து ஒரு பொசிஷன் இருக்கனால அதுக்கு இருக்க எனர்ஜி. இன்னொரு கைனடிக் எனர்ஜி சொல்லுவாங்க, ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிறதுனால, இயங்குறதுனால ஒரு எனர்ஜி இருக்கும், அதனால ஒரு எனர்ஜி, அதை கைனெட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா, இப்போ வந்து நம்ம வந்து தரையில் இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும், இதே நான் 10 மாடி மேலே இருக்கும்போது
நான் இணைஞ்சி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் கீழே ஒரு பயங்கர ஸ்பீடாக கீழே இறங்குவேன், பிகாஸ் கிராவிட்டினால கீழே இறங்குவோம். ஆனால் நான் ஒரு நிலையில் எந்த ஹைட்டில் இருக்கணும் அதுக்கு அதை வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பொசிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜினா மூமெண்ட், நான் மூமெண்ட்டில் இருக்கனால என்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும், அதை தான் கைனடிக் எனர்ஜி சொல்லுவோம். ஆனால் இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னென்னா, இது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பொசிஷன், இதோட தன்னோட நிலையை பொறுத்தும் கிடையாது, தன்னோட இயக்கத்தை பொறுத்தும் கிடையாது, தன்னோட இயக்கத்தை பொறுத்தும் கிடையாது. இது எனர்ஜி ப்ரொசஸ் பை த சப்ஸ்டன் இட் செல், தனக்கு உள்ளான எனர்ஜி. அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஒரு பொருள் எடுத்தால் அது ஃபஸ்ட்டு மாலிகுலராக இருக்கும், மாலிகுலுக்குள்ளே ஒரு ஆட்டம் இருக்கும், ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸும் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ்னா இருக்கும். இந்த இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா, எனர்ஜி ப்ரொசஸ் பை த சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் செல், அது ஒவ்வொரு பொருளும் தனக்குள்ள ஒரு எனர்ஜியை வச்சிருக்கோம். அந்த எனர்ஜி எப்படின்னா இருக்கலாம்னா, எல்லா மாலிகுலும் நம்மளுக்கு தெரியும் பொருட்கள் வந்து மாலிகுலாலும் ஆட்டம்னாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாலிகுல்ஸ் தான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்ட்லேயே இருக்கும், அதனாலயும் அது எனர்ஜி இருக்கலாம். நம்ம எப்பப்போ ஹீட்டை வந்து அந்த மாலிகுல்ஸ் கொடுக்கும்போது அதோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாகும், அதனால அதோட இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகலாம். அப்புறம் மோனோ ஆட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் தவிர மற்ற எல்லா மாலிகுலுமே ஒரு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும், அந்த ஃபார்ம்லயும் எனர்ஜி வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு இன்டர்னல் வைப்ரேஷனாகவும் எனர்ஜியை வச்சிருக்கலாம். அதை தவிர ஒவ்வொரு மாலிகுலுக்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இதனாலையும் இன்டர்னல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருக்கலாம். அதுபோல சப் மாலிகுல் லெவல் சொல்லுவாங்க, அட்டாமிக் ஸ்கேல்ல வந்து எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அந்த தொடர்புனாலையும் இன்டர்னல் எனர்ஜி ஸ்டோர் ஆகலாம். இந்த தொடர்பு தான் வந்து மாலிகுலர் சேர்த்து வச்சிருக்கு. இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து நம்ம வந்து டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இல்ல 50 டிகிரி செல்சியஸ் என்று சொல்றோம். யூஓ வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் கேன் பி மெஷர்ட், அதாவது ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலைக்கும் உள்ள எனர்ஜியை நம்ம வி கேன் மெஷர் அஸ் டெல்டா யூ. ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கு தெர் இஸ் நோ அப்சல்யூட் வேல்யூ, பட் டிஃபரன்ஸ் கேன் பி மெஷர்ட், அதாவது டெம்பரேச்சர்னா 100 டிகிரி செல்சியஸ் சொல்றோம், பட் இன்டர்னல் எனர்ஜியை எவ்வளவு சேஞ்ச் ஆனதுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, பட் ஆற்றல் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறலாம். அதாவது ஆற்றல் வந்து உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, பட் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற முடியும். ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த வெயிட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும், அது கிராவிட்டினால கீழே வரும்போது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதை கைனடிக் எனர்ஜி வரும், கீழே வரும்போது ஒரு ஒர்க்காக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த ஒர்க் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறிச்சு, அந்த ஹீட் எனர்ஜி மறுபடியும் ரிமூவ் பண்ணப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒர்க் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறிச்சு, பட் நம்ம எந்த எனர்ஜி நம்ம உருவாக்க கிடையாது, அதனால தான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு கான்செப்ட் வந்து. இந்த மூன்று விதமான திரவத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், நான் சொன்ன W1, W2, W3 தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ், அதை வந்து அந்த ஹீட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், க்யூ, இந்த என்ன ஹீட் ஜென்ரேட் ஆச்சு, என்ன வெப்பம் உருவாச்சு வந்து க்யூன்னு போடலாம். அது எப்படி குவான்டிஃபை பண்ணலாம், அது எப்படி வந்து நம்ம அளக்கலாம்னா, எவ்வளோ திரவம் எடுத்திருக்கோம், என்ன டெம்பரேச்சர் ரைஸ், இதை பொறுத்து இந்த வெப்பம் உருவானது மாறும். இதை மல்டிப்ளை, இதை வந்து ஒரு சி ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த சி வந்து ஒவ்வொரு திரவத்துக்கும் மாறி மாறி வந்துச்சு, இந்த சி வந்து பட் திருப்பி 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 ஆயிலுக்கே திருப்பி திருப்பி பண்ணா சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் தேவைப்படுச்சு ஃபார் ஏ பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், 1 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் எனக்கு தேவைப்படுச்சு ஃபார் ஆயில், அதே மாதிரி ஒரே அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் தேவைப்படுது ஃபார் வாட்டர், ஒரே அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் தேவைப்படுது ஃபார் மெர்குரி, பட் இந்த மூணு ஒர்க்குமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, அது எங்கே மாறுது, சி மட்டும் மாறுது. இதுதான் அவர் கன்க்ளூட் பண்ணார். அவர் என்ன கன்க்ளூட் பண்ணார், இந்த ஒர்க்குக்கும் இந்த ஹீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஒன்று, ரெண்டாவது கன்க்ளூஷன், அது ஒரு குளிர்விக்கும் திரவத்தை உள்ளே அனுப்பும் போது இந்த
வெப்பத்தை வெளியே எடுத்தேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எனர்ஜி எங்கே இருந்துச்சு, அந்த எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருந்துச்சுன்னு கன்க்ளூஷனை கொடுத்தாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அதோட முடிவுகளை பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம அதை மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு போனால் நம்ம அதை அப்ளிகேஷனுக்கு கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். லெட் அஸ் சீ லேட்டர் ஹவு தீஸ் தியரி கேன் பி கன்வெர்ட் டு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் அஸ் அ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த வெயிட் வந்து கீழே புவியீர்ப்பு விசையினால் இறங்கும் போதும் ஒரு ஒர்க்கை பண்ணுது, ஒரு வேலை பண்ணுது. அதை எப்படி மெசர் பண்ணலாம், எப்படி அளக்கலாம்னா, டபிள்யூ வேலை ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டி. இந்த டிங்கிறது ஹச், இந்த ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த வெயிட்டோட மாஸ் தான் எம். ஆக்சிலரேஷன் வந்து எதனால ஆக்சிலரேஷன் ஆகுது, புவியீர்ப்பு விசையினால. ஸோ இதை கிராவிட்டி ஜின்னு போடலாம். ஏ வந்து கேன் பி ஜி. இந்த வேல்யூஸ் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு இந்த வெயிட் இங்கிருந்து கீழே மூவ் ஆகிறதுக்கு, டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஜி ஹச். இதை பார்த்தா நமக்கு தெரியும் இட் இஸ் நத்திங் பட் இது ஒன்றும் இல்லை, இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் முன்னாடி சொன்னபடி எனர்ஜி நெதர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், பட் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஆற்றல் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியும். முன்னாடி இந்த வெயிட் இங்கே இருக்கும்போது இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்துச்சு, இது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ ஒர்க் எனர்ஜியாக மாறியிருக்கு. ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்து ஒர்க் எனர்ஜியாக மாறியிருக்கு. ஸோ டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம பார்த்தோம் இந்த ஒர்க்குனால இங்கே ஒரு வெப்பம் உண்டாச்சு, அந்த வெப்பத்தை எப்படி மெசர் பண்ணோம், கியூ ஈக்குவல் டு எம் சிபி டெல்டா டி. இதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னோம். இது கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு திரவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் தான் ஹீட்டாக ஜெனரேட் ஆனால இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி இந்த 4.186ங்கிறது என்னன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸுக்கு எவ்வளோ ஒர்க் தேவைப்படுகிறது அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மாற்றி மாற்றி பண்ணி கண்டுபிடிச்ச வேலையை தான் 4.186 ஃபார் தண்ணீருக்கு, வாட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணணும் ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸுக்கு. என்ன மாற்றிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மாசை மாற்றிருக்கலாம் இல்லாட்டி ஹச்சை மாற்றிருக்கலாம். ஒன்று இந்த ஹைட்டை வந்து எங்கே வச்சுருக்கலாம் இல்லாட்டி இந்த மாசை மாற்றிருக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சது தான் 4.186. இதுலேருந்து தான் ஜூலுங்கிற ஒரு யூனிட்டே வந்துச்சு. இந்த 4.186ங்கிறது என்னது, ஒரு டிகிரி செல்சியஸ் தண்ணியோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை நம்ம செய்யணும், அதுதான் 4.186. பிற்காலத்தில் இதுதான் ஜூல் என்று அழைக்கப்பட்டது. இந்த 4.186 நத்திங் பட் கலோரின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு பேசிக் தெர்மாலஜியாக தெர்மோடைனமிக்ஸை பற்றி பேச போகிறேன். ஒன்று சிஸ்டம், இன்னொன்று வந்து சரௌண்டிங். சிஸ்டங்கிறது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், எதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், அதுதான் நம்ம சிஸ்டம் அழைக்கிறோம். அதர் தன் த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை தவிர என்ன இருக்கும் அதுதான் சரௌண்டிங் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து இந்த திரவத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், திரவத்தோட வெப்பநிலை உயர்தா கம்மியாதா இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து இந்த திரவம் மட்டும்தான் சிஸ்டம். அது தான் இந்த சிஸ்டம், இந்த பெடலு, இந்த கண்டெய்னரோட வாலு மற்ற எல்லாமே, இந்த தெர்மோமீட்டர் மற்ற எல்லாமே நம்ம சரௌண்டிங்காக சொல்றோம். இதுதான் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இன்னொன்று நான் சொல்ல போறேன், க்ளோஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னர் வந்து சிம்பிள் க்ளோஸ் சிஸ்டம். இந்த கண்டெய்னர் வந்து ஹீட் கேன் பி டிரான்ஸ்ஃபர், அது வெப்பம் வந்து வெளியே போகலாம், பட் இந்த கண்டெய்னர் இருக்க மாஸ், இந்த லிக்விட் வந்து வெளியே போக முடியாது. இதுதான் நம்ம க்ளோஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த மூணு டெர்மாலஜி நமக்கு இப்போதைக்கு இதுக்கு தேவைப்படுது. இந்த மூணு டெர்மாலஜியும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஃபார்மாக புரிஞ்சுக்கொள்வதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ சிஸ்டம், சரௌண்டிங் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம், இந்த மூணுமே நமக்கு வெரி ரொம்ப முக்கியம். இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சரௌண்டிங் தட் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இந்த பெடல் வந்து சரௌண்டிங், இந்த பெடல் மூலம் அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து இந்த சிஸ்டம் மேலே பண்ணுறேன், இந்த திரவத்தை மேலே பண்ணுறேன், அதை வந்து டபுள்யூன்னு வச்சுக்கிறேன். அதுபோல் ஒரு ஹீட் வெளியிருந்து சரௌண்டிங்லேருந்து நான் ஒரு ஹீட் வச்சு ஒரு கியூங்கிற ஹீட்டை ஒரு வெப்பத்தை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த சரௌண்டிங்லேருந்து ஒரு ஹீட்டை கொடுத்துருக்கேன், அது வந்து டெல் கியூ. இந்த சரௌண்டிங்கில் ஒரு கியூ கொடுத்துருக்கேன், இந்த சரௌண்டிங்கில் ஒர்க் கொடுத்துருக்கேன், அதுதான் சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் த சரௌண்டிங். ஏன்னா இந்த கியூ டபுள்யூ கொடுக்கணும்னா ஒரு எனர்ஜி ஆஃப் த சரௌண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். அதே மாதிரி சேஞ்ச் இன் எனர்ஜி சிஸ்டம், இந்த கியூவும் இந்த டபுள்யூ இந்த சிஸ்டத்துக்கு வந்ததுனால இதோட எனர்ஜி கூடியிருக்கும். ரெண்டையும் சம் பண்ணி உங்களுக்கு ஜீரோ கிடைக்கணும். சிம்பிளா எப்படி சொல்லலாம், சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சரௌண்டிங் தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் கியூ பிளஸ் ஆர் மைனஸ் டபுள்யூ. ஏன் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் நான் போட்டிருக்கேன்னா, எப்பப்ப இந்த சரௌண்டிங் வந்து ஒரு ஒர்க்கை வந்து சிஸ்டத்து மேல செய்தோ பண்ணா டபுள்யூ வந்து மைனஸ்ல இருக்கும். எப்பப்ப சரௌண்டிங் வந்து ஒரு கியூ வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்குதோ அப்பனா கியூ வந்து மைனஸ்ல இருக்கும். அதே போல எப்பப்ப சிஸ்டம் வந்து ஒரு ஒர்க்கை வந்து சரௌண்டிங் மேல கொடுத்தா அப்போ வந்து டபுள்யூ பாசிட்டிவா இருக்கும். எப்பப்ப கியூ வந்து கிவன் அப் பை சிஸ்டம் டு த சரௌண்டிங்னா இந்த கியூ வந்து மைனஸ்ல இருக்கும். இதுதான் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிளோட இம்பார்ட்டன்ஸ். சப்போஸ் நம்ம அசியூம் பண்றோம், இங்க சொன்ன மாதிரி சரௌண்டிங் வந்து ஒர்க் வந்து திரவத்து மேல பண்ணுது, சரௌண்டிங் வந்து ஒரு ஹீட்டை வந்து அந்த சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம்னா எப்படி எழுதலாம்னா, டெல்டா சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சரௌண்டிங், டெல்டானா சேஞ்ச், சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சரௌண்டிங் எப்படி இருக்கும், இந்த கியூ சரௌண்டிங் பிளஸ் டபிள்யூ சரௌண்டிங். இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஒர்க்கு வந்து சிஸ்டத்தில் பண்ணியிருக்காங்கல்ல மைனஸ் டபிள்யூ போட்டிருக்கேன், ஹீட்டை வந்து சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்தில் கொடுத்தனால மைனஸ் கியூ போட்டிருக்கேன். இது இந்த இந்த கான்செப்ட் முன்னாடி எப்போ இது ஜீரோவாகும், இது என்னது மைனஸ் கியூ மைனஸ் டபுள்யூ, அப்போ இது என்னவா இருக்கணும், பிளஸ் கியூ பிளஸ் டபுள்யூவாக இருக்கணும். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் சுட் பி ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபுள்யூ. இட் இஸ் அ சிம்பிள் கான்செப்டா ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். நாம் என்ன படிச்சிருக்கோம், ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து இப்போ நான் ஒரு ஒர்க்கை வந்து சிஸ்டத்து மேலே பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஹீட்டையும் சிஸ்டத்தில் கொடுத்துருக்கேன், இப்போ அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். இந்த ஒர்க்கையும் ஹீட்டையும் சிஸ்டத்தில் பண்ணும்போது அதோட இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆகிருக்கும். தேர்ஃபோர் தி சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. பாத்தீங்களா, சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா இட் இஸ் எ க்ளோஸ் சிஸ்டம், இதுல இருந்து எனர்ஜி மட்டும் தான் வெளியே போக முடியும், மாஸ் வெளியே போக முடியாது. இப்ப கியூ கொடுத்துருக்கேன், டபுள்யூ உள்ள கொடுத்துருக்கேன், அப்பனா சிஸ்டத்தோட எனர்ஜி சேஞ்ச் நத்திங் பட் டெல்டா யூ தட் இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபுள்யூ. இப்ப அந்த சேஞ்ச் இன் கியூஆர் டபுள்யூ வந்து டிஃபரன்ஷியல் லெவலில் இருந்தா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் க்ளோஸ் சிஸ்டம், டி யூ ஈக்குவல் டு டி கியூ பிளஸ் டி டபிள்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.